ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, முத்து வந்து வீட்டுக்கு வராரு சாப்பிட்லாம் சொல்லிட்டு. கிச்சனில் போய் வந்து திறந்து பார்த்தா அங்கே சாப்பாடே இல்லை. உடனே வந்து பார்த்திங்கன்னா மீனா கால் பண்ணுறாரு, எனக்கு வந்து பசி தாங்கலை மீனா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா வந்து கடை கடைன்னு பை ஏற்றிக்கிட்டு பைசா ஏற்றிட்டு ஓடுறாங்க. அவங்க அம்மா என்னாச்சு என்னாச்சு எங்கே போகிற எங்கே போகிறான்னு கத்துறாங்க. ஆனால் அதற்கு மீனா வந்து பதிலே வந்து சொல்ல வேகமாக போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மீன் அது இது எல்லாமே வாங்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ண எல்லாமே வந்து கடைக்காரங்க சமையல் பண்ணுறாங்க. உடனே வந்து சொல்கிற அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, சாப்பாடு வேணுமா, அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஆடி மாதம் பிரித்து வச்சுருக்கா, அதுக்காக அவர் பசி சொல்கிறாரு, வராமல் இருக்க முடியுமா, என்னம்மா சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கரெக்டாக வந்து முத்து வந்து வந்துடுறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நிறைய முட்டை அது இதுன்னு போடுறாரு. வந்து சந்தோஷமாக வந்து அவர் சாப்பிட்றாரு. அங்கே தான் நான் தனியாக சாப்பிட வேண்டியது, இங்கேயாவது நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம், உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன் எனக்கு பசி தாங்கலை, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கிட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பசி தாங்கலை, சாப்பாடை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து சாப்பாடு போடுறாங்க, வந்து நல்லா வந்து சாப்பிட்றாரு. மீனா வந்து அவரால் பிரிஞ்சு வந்து இருக்க முடியல, அதனால் இங்கே வந்து அவர் வந்து நல்லா வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போயிடுறாரு. அங்கே வந்து ரோகிணிக்கு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரோகிணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னால பியூட்டி பார்லருக்கு வந்து போகவே இல்லை. அவர் அப்போ வந்து மனோஜ் வந்து கால் பண்ணும்போது நான் பியூட்டி பார்லர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பியூட்டி பார்லர் பக்கமே அவங்க போகிறதே கிடையாது. ஃப்ரெண்டை வந்து ஒருத்தரை வந்து பொறுப்பில் வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை பார்க்க வந்து போயிடுறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து கரெக்டாக வந்து வேலைக்கு வந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா சொன்னதால் கோவப்பட்டு போனதால் உனக்கு வேலையே கிடையாது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு எடுத்துறாங்க. உடனே நேரம் வந்து பார்லர் போய் உட்காந்துருக்காரு, அங்கே வந்து ரோகிணியே இல்லை. இப்போ என்ன பண்ணாட்டு ரோகிணிக்கு உடனே கால் பண்ணுறாரு, என்னாச்சு வேலை முடிஞ்சு பார்லரில் இருக்கே சொன்னாங்க, நான் வந்து பார்லரில் தான் இருக்கேன். அண்ணன் இல்லையே இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி நிறைய வந்திருக்கு, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண நான் போயிருக்கேன், நம்ம பார்லரில் வேறு பார்லரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. சரி வேலையை விட்டு அதுக்குள்ளே எப்படி வந்தீங்க, நான் வேலையில் ஒரேடியாக வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எந்த வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா சாமர்த்தியம் கிடையாது, கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி கிடையாது, நான் படிச்சிருக்கேன் நிறைய டிகிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிற திமிரிலேயே வந்து மனோஜ் வந்து அலையனால இந்த வேலையை வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேறு பார்லர் இருக்கேன் அப்படின்னு வந்து சமாளிச்சிடறாங்க. ரோகிணி அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. இப்போ உடம்பு சரியில்லை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து வரப்போகிற இடத்துல வந்து சீக்கிரமே இறந்து போக போகிறாங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து முத்து வந்து கண்டுபிடிக்க போகிறாரு, இது ரோகிணியோட குழந்தை தான் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பார்லரில் வந்து வேறொரு பொண்ணு ஃப்ரெண்டு இடத்துல விட்டுச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு இடம் மாதிரி அதை யூஸ் பண்ணிடுறாங்க பார்லரை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடறாங்க, இவங்க ஏதோ தப்பான ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்லரை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வந்து மூட போகிறாங்க. இழுத்து முடின உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு வந்து இந்த மாதமாக வட்டி தருவா அப்படின்னு பார்த்திங்கன்னா வட்டியும் கிடையாது, இந்த சமயம் வட்டி தரப்போது கிடையாது. அப்போ தான் வந்து விஜயாவுக்கு வந்து வட்டியும் கொடுக்க முடியாது. இந்த மாதம் வட்டி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு மாதமும் வட்டி கொடுக்குறது நகையை விற்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகையும் கொடுக்க முடியாது, ஒவ்வொன்றா விற்க முடியாது, வட்டி கொடுக்காமல் இருக்காமல் கடைசியில் வந்து வட்டிக்காரர் வீட்டுக்கே வரப்போகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற வகை இப்போ விஜய் ஆடுற ஆட்டம்லாம் சீக்கிரமே க்ளோஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. அப்போ தான் வந்து ரோகிணியோட ஆட்டம் விஜயாவோட ஆட்டம் எல்லாமே வந்து எல்லாருக்குமே அது தெரிய போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த நாடகத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் ரோகிணி வந்து பொய் சொல்லி எல்லாமே ஏமாற்றி ஏகப்பட்ட பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னொரு பக்கம் மனோஜ் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி வந்து உட்காந்துருக்காரு. எந்த வேலையிலையும் நிலையாக இருந்து கிடையாது. முத்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்காரு. இப்போ தான் அப்பாவுக்கு பென்ஷன் வருது. அடுத்து தம்பி வந்து நல்ல வேலை பார்க்குறாரு. ஒரு பக்கம் தம்பியோட காதலிக்கிறாரு, அவரை அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பிடிக்கலை, அவங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை பண்ண போகிறாங்க, என் பொண்ணை வந்து காதலிக்கக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட அப்பாவுக்கும் ஆஃபீஸருக்கும் வந்து பிரச்சனை. இப்போ இந்த ஆஃபீஸரோட பொண்ணை தான் வந்து முத்து தம்பி காதலிக்கிறாரு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து குடும்பத்துக்கு இப்போ வரப்போகுது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி எகிரி போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். பாக்கி ரெண்டாவது பாட்டியஸோ மூணாவது பாக்கியலட்சுமி நான் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே இந்த சிறகடிக்க
ஆசை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் ஓடும் ஓடாது. ஒருத்தர் பாண்டியன் ஸ்டோர் எடுத்துங்க மூணு ஹீரோ, அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹீரோ வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு மூணு ஹீரோ ஹீரோயின் போடும்போது அந்த சீரியல் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் இது வந்து பயங்கர ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.